ஒரு காலத்துல ஐயாவா அப்ப ஐயான்னு கூப்பிட்டு இருக்கான். ஆமா, இப்ப அப்பான்னு கூப்பிட்ட காலம் முடிஞ்சாச்சு. தாடி அப்படியா? இங்கிலீஷ் மாடல் அதான மாறணும்ல. அன்னைக்கு ஐயா, அதுக்கு அடுத்து அப்பா, இப்ப தாடி. அன்னைக்கு ஆத்தா, அதுக்கு பிற்பாடு அம்மா, இப்ப மம்மியா? மம்மி மம்மி நம்ம அப்பா வடிவத்துல ஆண்டவனும் பகவானும், நம்ம அம்மா வடிவத்துல ஆதி பராசக்தியும். இந்த அப்பாவும் அம்மாவும் தான் இந்த கைலாசத்துல இருக்கா. இருக்கா இருக்கா ஐயா? அந்த கைலாசத்துல இருக்க அப்பாவும் அம்மாவும் தான் அங்க வீட்டுல இருக்காவா? நம்ம வீட்டுல இருக்கா? இருக்கா இருக்கா ஐயா? நம்ம ஐயாவையும் ஆத்தாளையும் கொல தெய்வமா கும்பிடணுமா? கும்பிடணும்ல கும்பிடணும்ல. இப்ப யாரும் கும்பிடுதான் பொன் கொடுத்த மாமியா, கண் கொடுத்த தெய்வமா? அவனே அரிசி முக்கியம். அதான என்ன அரிசியோ? பொன்னி 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 அரிசி அந்த கைலாசபதியில சத்தியம் சிவனுமாக இருந்து இருந்து கொண்டு அத்தாதி தேவாதி தேவர்களோட, ஆமா, அமரர்களோடு அமரர்களோடு, அகத்தியர் புலத்தியர் அழகு கலைக்கு விட்டு மாமுனி சூழ சூழ இறைவன் அருளால் கொலுவிருந்தார் இருந்தார்கள். அப்படி கொலுவிருந்த காலத்தில் காலத்தில் அந்த இறைவன் பகவான் ஆதி பராசக்தியும் சத்தியம் இருவேர்களும் ஒன்றாக இருந்து இருந்து கொண்டு 7-14 உலகத்தை படைத்தார். படைத்தார் படைத்தார் பகவான். 7-14 உலகத்தை படைச்ச அந்த பகவான் 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 இன்னும் 3 திரிலோகத்தையும் படைத்தார். படைத்தார் படைத்தார் பகவான். 3 திரிலோகம்னா அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் என்றும். அதலை என்றால் ஆகாயம், ஆகாயம் ஐயா. சுதலை என்றால் மத்திய லோகம், மத்திய லோகம் மத்திய லோகம். ஆதி பாதாளம்னா நம்ம இருக்கப்பட்ட உலகம். எப்படி அதான என்ன பாதாளம்? இந்த ஆதி பாதாளத்தையும் படைத்து படைத்து ஆகாயத்தையும் படைத்து படைத்து மத்திய லோகத்தையும் படைத்து இறைவனுடைய அருளால் அருளாலை 84 கோடி சிவங்களையும் படைத்தார். படைத்தார் படைத்தார். இத்தனையும் படைத்த கடவுளே பகவான் 84 கோடி ஜீவத்தை படைத்தார். படைத்திருக்கார் படைத்திருக்கார் பகவான். மாமா வாங்க. 84 ஜீவம்னா என்ன? என்ன? யானை முதல் எறும்பு வரை வரை மானிட மனுக்கள் மணிக்கள் மற்றுள்ளை சீவம் சீவங்கள் சீவங்கள் மற்றுள்ளை சீவம்னா யாரு? யார் தெரியணும்ல கொடுத்துக்கறேன். அவனுக்கு தான் தெரியும். தெரியும் கொடுத்துக்கறதான் தெரியும். ஒன்னாம் கிளாஸா?
பெரிய உயிர் மதையான சிறிய உயிர் சிற்றெரும்பு எறும்பு கல்லுக்குள் இருக்கும் தேரையும் படைத்தார் படைத்தார் பகவான் தாயார் கற்பத்தில் இருக்கும் சித்துவையும் படைத்தார் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியும் படைத்து படைத்து ஈ எறும்புகளையும் படைத்து படைத்து அத்தோடு ஈத்தலையும் படைத்தார் 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 பகவான் ஈசன் ஆமா ஆமா எல்லாருக்கும் ஆயுள் காலம் நீடிக்கு 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 ஈச்சலுக்கு ஆயுள் காலம் கிடையாது கிடையாதுல்ல கிடையாதுல்ல அது மழை காலத்தில் ஈச்சல் பிறக்கும் 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 மழை வெறிச்சு நின்னுதுன்னு சொன்ன ஈச்சல் இறக்கும் இல்ல எப்படி மழை வெறிச்சது இறக்கும் ஆமா இப்பேற்பட்ட சிவங்களை படைத்த பகவான் ஆமன்ன படைத்தார் உயிர்களுக்கெல்லாம் படியளந்து காத்து ரசிக்க வேணுமென்று இங்க சத்தியும் சிவனுமாக ஆக எப்படி உலகத்தை காத்து ரசிக்கிறார் தெரியுமா எப்படி என்ன இரவு போய் பவலு வாரா இரவு போய் பவலு வாரா பவலு போய் இரவு வாரா பவலும் போய் இரவு நல்லதேனந்து நாதனோட கை கொடுக்க நாதனோட கை கொடுத்த கை கொடுக்க கை கொடுத்த உலகமெங்கோ உலகோ மங்கோ உயிருந்தவராமே
சிவபெருமான் அமையா ஆதி சிவன் சிவபெருமான் சாம்பிளருகன் சர்வலோக நாயகன் 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 ஆபத்தின் பாண்டகன் அலத ரச்சக ரச்சகன் எண்பத்தி நான்கு கோடி ஜீவங்களுக்கல்ல ஐயோ எவ்வளவுந்தவராம இந்து தலை பிரம்ம தேவ இந்து தெரசோடு தோடி ஏ ஆதிவெளி கையில கீதான் ஏ கையில கீதான் ஆதி பகவான் பிரம்மவாரா பச்சி வாகனத்தில் ஐயா ஒரு நாளத்து நமதியில நம்ம மாமாவை பார்க்கணுமே நம்ம மாமிய பார்க்கணுமே நம்ம அத்தையவும் மாமாவையும் மாமாவையும் பார்த்து ரொம்ப நாளாச்ச ஏ என்று சொல்லி பிரம்ம தேவ பாவி அஞ்சு தரசோட ஐயா அண்ண பத்தி வாகனத்தில் அண்ண பிரம்மலோகம் தன்னை கடந்து ஏ தன்னை கட அந்த கைலாச வாரார மகள் ஜரஜ்பதிய அந்த பிரம்மாவுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்திருக்கார் எந்த ஜரஜ்பதிய புக்கா நம்ம படிக்கிறது யாரு இந்த ஜரமான நேரத்தில் பாடும் பழமைகளை பரிசளித்து பார்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்று வலிக்கு உயர்ந்தவர் ஆமா நீர் கிடையாதுயா கிடையாது வலிக்கு உயர்ந்தவர் வன்னியர் தான் வன்னியர் வன்னியர் அவனே படைக்கு அஞ்சாதவன் படையாச்சி படையாச்சி எங்களுக்கு ஒரு பட்டம் ரெண்டு பட்டம் இல்லையா உங்களுக்காவது தேவர் பட்டம் ஒரு பட்டம் பாண்டியம் பட்டம் எங்களுக்கு எங்களுக்கு முதல் பட்டம் சவளக்காரன் பட்டம் எப்படி சவளக்காரன் அதுக்கு பிறகு வந்தது படையாச்சி இப்ப வந்திருக்கிறது வன்னியர் குலம் ஆமா வன்னியர் குலத்திலையும் வன்னியர் சத்திரியர் குலமா குலம் எதுக்கோ இந்த வம்பெல்லாம் அதான் தேவையில்ல அப்படியா இருந்தாலும் நம்ம வன்னியர் குலத்துல ஆமா வந்தோதித்த அருமை கோமரம் என் பெரியாண்டவன் வாசல்ல நல்ல மாடன் இருக்காரு ஜங்கிலி மாடன் இருக்காரு எனக்கு பரிச்சயத்த செல்லச்சிமா ஒரு முறைக்கு சித்தப்பனும் வேண்டியதா இருக்கு ஒரு மரம் மதினி முறையும் வருது அதனால எங்க தாத்தா குண்டு ஆமா குண்டு குண்டு எங்க தாத்தா குண்டு படையாச்சு ஆமாண்ணே எங்களுக்கு பட்ட பேர் நிறைய உண்டியா குடும்பம்
தாத்தா குண்டு படையாச்சி வகையரா என் அருமை சித்தப்ப ஆமா கோட்டூர் குருசாமி ஆமா அந்த சாத்தூர் பக்கம் இருப்பங்குடி இருக்கு அந்த கோட்டூர் குருசாமி கோயிலுக்கு போகாம இருப்பங்குடிக்கு வர முடியாது அதனால என் அன்பு சித்தப்ப குண்டு குடும்பத்தை சேர்ந்த குருசாமி ஆமா வன்னியர் 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 ஆமா அதுலயும் என் சித்தப்ப என்ன வில்லிசை கலைஞர் பெரிய கலைஞர் ஆமா ஆமா மத்தாளம்பர அழகுதர் அண்ணா இருக்கல்ல ஆமா அழகர் அழகுமுத்து அண்ணாவி ஆமா அவங்க கூட தான் இப்ப வில்லிசை கலைஞர் தொழில் நடக்க நடக்க நடக்கு நான் ஒரு நாளும் பார்க்கல நாங்க பார்த்தது இல்ல முடியாதுல்ல அதனால என் அண்மை சித்தப்பா ஆமா குருசாமி வன்னியர் படையாச்சி படையாச்சி எங்க மாடனுடைய கோமரத்தாடி கோமரத்தாடி முதல் முதலாக ஆமா எனக்கு 20 லட்சத்தை தந்தோ இந்த மகனுக்கு பரிசளித்து உள்ளார்கள் அதுக்கு அடுத்தபடியாக ஆக இந்த 1000 கோடி ஒரு காலத்தில ஆமா ஒரு காலத்திலே 1000 கோடியா இருந்திருக்கு 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 1000 கோடின்னா என்ன என்ன 1000 குலம் 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 1000 குலம்னா என்ன ஏதவர் குலம்னு தான் ஒரு காலத்திலே இருந்திருக்கு 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 ஆமா என்னைக்கு எங்க அப்பன் பெரியாண்டவன் பெரியாண்டவன் என் பூதத்தானும் பிடமால சுட வருமானும் என்னைக்கு அந்த குத்தால வாத்தியாரும் வாத்தியாரும் ஈஸ்வரகுல வாத்தியாரும் நம்பி வாத்தியார் சின்ன வீரரும் என்னைக்கு கொண்டு வந்து வந்து இந்த ஆக்குடியில செலம்பு பள்ளி களை நடத்தினாரோ நடத்தாருங்களோ அன்னைக்கு மாறிச்சான் ஆக்குடியா ஆக்குடியா மாறி இருக்கு மாறி இருக்கு மாறி இருக்கு அதுக்கு முன்னால எத்தனையோ பேய் குடின்னு சொல்லுதாங்க அதானே 1000 கோடின்னு சொன்னாங்க சொல்லுதாங்க சொல்லுதாங்க எங்க அப்பன் என்னைக்கு பெரியாண்டவன் மேக்கல இருந்து கிழக்க முகமா வந்தாரோ வந்தாரோ வந்து கொலுவ இருந்தாரோ அன்னைக்கு மாறிச்சான் இந்த ஆய்க்குடிமா நகரம் நகரம்னு பேர் வந்தது ஆமா இந்த ஆய்க்குடிமா நகரத்தில் வன்னியர் குலத்திலே அபதரித்த ஆமா என் அருமைக்கும் பெருமைக்கும் பாதத்துக்குரிய குரிய என்னுடைய அருமை மாமா 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 அந்த பெரியாண்டவனுடைய ராமத்தை பெற்ற ராமத்தை பெற்ற என் அருமை மாமா பெரிய சுவாமி படையாச்சி பெரிய சுவாமி படையாச்சி ஆமா அவரும் எங்க அப்பா காலத்துல காலத்தில் ஆமா எங்க அப்பா காலத்திலே வில்லிசை கலைஞர் கலைஞர் வில்லிசை வித்துவாங்க வித்துவாங்க அன்னைக்கு வித்துவாங்க அன்னைக்கு கத்துனா கத்திருக்கார்கள் இன்னைக்கு நாங்க வித்துவாங்க எல்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்கோம் தேவச்சிக்கிட்டு இருக்கோம் தேவச்சிக்கிட்டு இருக்கோம் விடிய விடிய வில்லடிப்பானா விடிஞ்ச பிறகு கல்லடிப்பானா அதானி அந்த காலத்துல என்ன வில்லடிப்பான் குடமடிப்பான் வீசையில தீய வைப்பான்னு படிப்பாங்களா படிச்சிருக்காங்க படிச்சிருக்காங்க அந்த காலத்துல ஆமா அப்படியெல்லாம் ஒரு பைத்தியார பே காலத்துல நடந்திருக்கு அப்போ உலக நீதி நீதி நேர்மையா இருந்தது 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 ஐயா வேத ஓதிய வேதியர் பிராமணருக்கு ஒரு மலை பேஞ்சிருக்கு நீதிமன்ற நெறியனாருக்கு ஒரு மலை பேஞ்சிருக்கு மாதம் கருப்படைய மங்கைக்கு ஒரு மலை பேஞ்சிருக்கு பத்தியலா அதான அன்னைக்கு பேஞ்ச மலை இன்னைக்கு எங்க மலை இப்ப இல்ல இப்ப இல்ல இப்ப நீதி இல்ல நேர்மை கிடையாது நீதி கிடையாது நேர்மை கிடையாது இப்ப கள்ளச்சத்தியம் பண்ணுதான் அதான உண்ட வீட்டுக்கு கெண்டி தூக்குதான் ஆமா அதனால் வில்லிசை கலைஞர்ல ஆமா என் அருமை மாமா பெரிய சுவாமி படையாச்சி படையாச்சி உடுக்கு வித்துவான் உடுக்கு உடுக்கு வித்துவான் ஆமண்ணு என்னெல்லாம் அறியாத காலத்துல காலத்தில் எங்க மாமா பெரிய சுவாமி படையாச்சி அவர்கள் அவர்கள் பெரிய நாயகம் ஆமா மாமா பேரு ஆமா என்ன நான் தெரியாத காலத்துல அவங்க எனக்கும் கொஞ்சம் விவரங்கள் சொல்லி சொல்லி இந்த வில்லிசை கலையை கற்று வைத்தார் வைத்தார் அப்படித்தானே வயது ஆயிடுதுன்னா ஆமா அவ்வளவுதானே
ஆனா வயசா ஆனாலும் என்ன அந்த காலத்து ஊக்கம் ஊக்கம் இருக்கலாம் ஊக்கம் இருக்கலாம் அந்த காலத்து அவ ஆத்தா கொடுத்த சேனையும் சாப்பாடும் சாப்பாடும் ஆத்தாலே ஜோர் வைக்க வேண்டாமா அந்த காலத்துல அதனால அந்த காலத்து சாப்பாடு ஆமா ஒவ்வொரு உணவும் தனித்தனியா இருந்திருக்கு இருந்திருக்கு அந்த காலத்தில் அந்த காலத்து சாப்பாடு அண்ணன் என்னங்கிய என்னமெல்லாம் அந்த காலத்து சாப்பாடு குருத வேலி ஆமா கம்பமில்லிச்சோறு சோறு தேனச்சோறு ஆமா சாமி சோறு சாமி சோறு ஏ சோளக்காடி சோளக்காடி ஏ கேப்பக்கூழு கேப்பக்கூழு அந்த காலம் சாப்பாடு ஏ நெல்லுச்சோறு என்னைக்கு தெரியுமா அது என்னைக்கு மாத்தையில கடைசி வெள்ளிக்கிழமையா ஆமா கடைசி வெள்ளிக்கிழமை சாப்பாடை பார்க்கலாம் சோத்த அதானே ஒரு நாள் தான் கிடைக்கும் அவ கூட அவ ஆத்தா கொடுத்த அமிர்தம் ஒரு பழம் ஆமா அவ ஆத்தா கொடுத்த அமிர்தம் பாலு ஒரு பழம் ஒரு பழம் ஆமா அதுக்கு பிறகு அவ ஆத்தா மாதிரி பொங்கி கொடுத்த கொடுத்த சாப்பாட்டு பழம் வேற இப்ப நம்ம என்னத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆர்லிசில் அப்போ ஆரிலிசா ஆமா ஆமா அதனால அந்த காலத்து ஊக்கத்தை வச்சு இப்பமா ஆமா பிளம் இருக்கலாம் எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க மாமாக்கும் ஒரு வயசா இருக்கும் நினைக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரே வயசா இருக்கும் நினைக்கும் இருக்கும் என் அருமை மாமா பெரிய நாயகம் அவர்களும் அவர்களும் பாடும் பலமைக்கில் அச்சாதி லட்சம் 20 தந்து தந்தே என்னை ஆதரித்து உள்ளார் அல்லவா ஆமண்ண அதுக்கு அடுத்துக்கு அன்னாருக்கு போன்று போன்று என் பெரியாண்டவன் வாசலிலே பரிசளித்த அன்பு கோலம் எங்க அப்பனுடன் மாசானத்தினுடைய கோமரத்தாடி செந்தாளம் போய்கறியும் அமையா சிவநல்லூர் நகரிலே வாழும் வாழும் செந்தாளம் போய்கறியும் சிவநல்லூர் நகரில் மாடங்கிருவையாரே அங்கே மாடாருளாரே பெரிய என்ந்த அவருடைய அருளாரே மாசானும் அருளாலே பரிசளித்த குலங்கள் எல்லாம் பட்டியே பெருகும் ஐயோ அப்பாலாக பொங்கும் ஐயோ ஏ ஐந்து தலை பிரம்மாவோ ஐந்து முகத்தோட ஐந்து தலையோட ஐந்து சரத்தோட பிரம்மலோகம் தான் கடந்து பாதம் தொட்டி கல
ஆ பகவன் பூத நடத்துவாளாம் பண்ணிட்டாள் பகவான் இங்க வந்த முன்னே மருமக முகத்தை பாராம 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 பார்வதி அவட்ட கள்ளம் இல்ல கவடம் இல்ல கிடையாது கிடையாது செத்திட்ட எம்மதமும் ஜம்மதமா நினைத்த பராசக்திக்கு சக்திக்கு அன்னைக்கு கொஞ்ச நேரம் புத்தி மாறிடு மாறிடுது மாறிடுது நம்புவருக்கு நடராஜன் தாய் தான் தாய் தான் தாய் தான் ஐயா ஆமா நம்பாதவருக்கு எம்மனும் அது நம்ம தாய் தான் எருமக்கிட வாகனத்தில இருந்து யம தர்மம் கைலாசத்திலிருந்து நம்மள அழைக்க வரமாட்டான் வரமாட்டார்ல வரமாட்டார்லா இருக்கா 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 நம்ம வீட்டுக்குள்ளேயே யமன் இருக்கான் இருக்கான் நடராஜன் தாய் தாய் தான் தாய் தான் நம்பாதவருக்கு யமனும் தாயா நம்ம தாய் தான் நம்ம தாய் தான் ஐயோ ஏ புரிஜனை நம்பிட்டானு வைங்கள என்ன செய்வா புரிஜனுக்கு ஜலவுக்கு துட்டு இல்லையோ இல்லையா இல்லையா என்ன வருத்தப்பட்டு இருக்கியாரு ரொம்ப கவலையில இருக்கிய என்ன நான் போட்ட நீர் போட்ட தாலி இருக்குல்ல தாலி இருக்குல்ல சங்கிலி ஒரு பாட்டு நம்புதவா தாலிய கலத்தி கொடுப்பாளாம் கொடுப்பாள் அந்த தாலிய கலத்தியில ஐசு வைப்பானா எப்படி வைப்பான் எப்படி வைப்பான் ஐசு ஏம்புள்ள தாலிய கலத்துத ஏம்புள்ள கலத்துத ஏம்புள்ள கலத்தாத அவர் காளி போல ஒரு பேர மத்த பேர அதட்டின மாதிரி அவர் அதட்டாதங்க ஏ லட்சுமி மான ஆமா வேற காளி போல ஒரு தெங்காய்ச்சியில தார் பாச்சி கட்டிட்டு பாரு சேவடி நம்பினவருக்கு நடராஜன் தாய் தான் நம்பாதவருக்கு யமனும் தாயின்னா தாயின்னு சொன்னால் தாலிய கலத்தி கொடுக்கையில புரிஜக்காரன் மெப்பனைக்கு என்ன சொல்லுவான் ஏம்புள்ள தாலிய கலத்துத மெப்பனைக்கு அங்கம் குளிந்துடும் அங்கம் குளிரும் ஆமா மாங்கிலியத்தை கலத்தி கொடுப்பா கொடுப்பா அந்த தட்டாரில கொண்டு விலை வைப்பான் வைப்பான் அதுக்கு தகுந்த வெகுமதி கொடுப்பாரு தட்டாரு கொடுப்பாரு அங்க இருந்து வரவன் சும்மா வருவானா என்ன செய்வான் சில்லற மாத்துறதுக்கு ஆயிரம் ரூபாய் சில்லற மாத்தணும் அங்கதானே ஆயிரம் ரூபாய் சில்லற கிடைக்கும் சரி ஒயின் ஷாப்புக்கு போவானு ஒழுங்கா வருவானா அங்க வருவான் எங்க வருவான் அங்க இருந்து வரையிலேயே ரோட்டை அளப்பான் ஆமா எத்தனை அடி இருக்குன்னு அளப்பான் ரொம்ப மோசமா போதும் யாரும் அதானே ரோட்டை அளப்பான் சின்னாத்தா வந்தா சின்னாத்தா மேல விழுவான் பெரியாத்தா வந்தா பெரியாத்தா மேல போய் விழுவான் அதானே நங்க நாத்துனா கொழுந்தியா மயனி வந்தான் மணி போய் விழுவான் அதானே ஆமா அதனாலே நம்புறவருக்கு நடராஜன் தாய் தான் தாய் தான் ஐயோ நம்பாதவருக்கு எம்மனும் அந்த கைலாசத்துக்குள்ளதான் இருக்கா 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 சக்தி ஏ புரிஜ முகம் தெரியாம ஆமா பத்தாம் முகம் தெரியாம தெரியாம தெரியாமல் அவட்ட கள்ளம் இல்ல கவனம் இல்லாம இல்லாமல் பகவான் இடையில படியளந்துட்டு வாராருன்னு வாரான்னு சொல்லி கவிந்ததில நிமிராம நிமிந்து பார்க்காமல் நம்ம புரிஜே நம்ம மாப்பிள்ள மாப்பிள்ள வந்துட்டாரு ஒழுங்க படிய வந்துட்டு நம்ம எஜமான் துற வந்துட்டாரு வந்துட்டார என்று பகவான் முகம் பாராமல் ஆமாவட்ட பலவை போட்டி மருமகம் பிரம்மனுக்கு பாத பூஜை நடத்திட்டார பாத பூஜை முடித்த வேளும் அண்ணா அக்க பாக்காள ஐந்து தலை பிரம்ம தேவ அத்தையோ அத்தை என்று அத்தையோ ஏ அவர் ஓச கொடுக்கார அத்தை என்று
நேரத்தில் நேரத்தில் பாடும் பழமைகளை பறித்து ஏ அத்தை என்று அலரும் போது ஆதிபரா சத்தியா ஆபாசமா பார்க்காளே ஐந்து தலையோட மருமகம் பிரம்ம தேவன் வந்திருக்கார இனி மன்னனுக்கு செய்த பூஜைகள் அல்ல நம்ம மருமகனுக்கு அறியாம தெரியாம செய்துட்டமே இனி நம்ம மன்னர் வந்தாரான என்ன பதில் அளிக்க என்ன பதில் சொல்ல 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 எண்டு திமர் போடுத்து ஆடவிட்டு அவட காமெடியா இருப்பாள மனசு எல்லாம் பதறி இருப்பாள பூஜைய வாங்கினவர் அந்த ஐந்து தலை பிரம்ம தேவன் நம்ம செய்யாத பாவங்களை நம்ம அத்தைக்கும் செய்துட்டமே நம்ம மாமாவுக்கும் பண்ணிட்டமே பல பாவம் கூப்பிடுமோ பலையெல்லாம் பதறி கொண்டு ஐந்து தலை பிரம்ம தேவே அண்ணா பஜி வாகனத்தில் பிரமணமே இருந்து கொண்டு அவன் கொலுவிருக்கும் தேசத்துக்கு அந்த பிரம்ம தேவம் போவா பிரம்மலோகம் கொலுவிருக்கா அப்படி கொலுவிருக்கு நாளையில கடவுளான பகவானும் அழு உலகம் அல்ல எயரையல் அந்த பகவானும் கால் சோந்து கை சோந்து மடக்காமல் மன்னனுக்கு பயந்து 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 மாயா சத்தி இழுகொலையா நிக்கா நிக்கா நிக்கால் யா இழுகொலையா நிக்கா என்ன என்ன மன்னனுக்கும் செய்த பூஜை அருமை வாங்கிட்டார 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 பிரம்மதேவன் இந்த பாவத்தை நம்ம எங்க போய் தீர்க்க 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 என்று கணவனுக்கு செய்த ஒரு கருமம் கருமம் காதிக்கு போனா தீருமா தீராது தீராது
ராமேஸ்வரம் போனாலும் தீருமா? தீராது தீராது. காலகஸ்திக்கு போனா தீருமா? தீராது தீராதியோ. சிதம்பரம் சீர்காழிக்கு போனாலும் தீருமா? தீராது தீராதையா. தென்மேற்கு அண்ணாமலை வாசலுக்கு போனாலும் தீராது தீராது. காகம் பறக்குந்தளம் கருத்த கம்பளி வெளுக்குந்தளம் வெளுக்குந்தளம் பாவத்தை போக்குந்தளம் போக்குந்தளம் பாவநாதம் போனாலும் தீராது தீராது. பகவானுக்கு செய்த பூஜைய பூஜைய பூஜைகளை மருமகன் தலைய பாராம முகத்தை பாராம பார்க்காமல் அவ என்ன நினைச்சிட்டா? பகவான் நினைச்சிட்டாள். அவட்ட களங்கம் இல்ல கள்ளம் இல்ல கிடையாது கிடையாது. யவிராவி பார்வதி தர்க்கன் மகா மகள்கிட்ட சாச்சானி எஜமானி ஈஸ்வரிட்ட ஈஸ்வரிட்ட அஞ்சு பூதத்தில் எந்த ஒரு களங்கமும் கிடையாது கிடையாது கிடையாதியோ கிடையாது. அதானே பார்க்கல. ஆண்டவனுக்கு ஐந்து முகம் மருமனுக்கு அஞ்சு முகம் இருக்கதா அவ அறியால தெரியல. தெரியாம இருந்தா தெரியாம இருந்தாள். அதனால பகவான் தான் வந்தாருன்னு அந்த பாத பூஜைய செய்து விட்டால் பயந்து முடிச்சா 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 பார்வதி எப்படி பொம்பளை தான? ஆமா சரி பொம்பளை தான் சொல்லியல. ஆமா ஆம்பளைய கையாட்டி பிடிச்சிட்டு அந்த கைய திருவிட முடியுமோ? முடியாதுல முடியாதுல்ல. இன்னைக்கும் பெண்கள் தத்துவத்தில் தத்துவத்தில் புரிதக்காரன் அடிக்க வராம்னா வாரம்னு சொன்னால் கையை எட்டி பிடிச்சிட்டான்னு வைங்கள பிடிச்சான்னு வச்சுக்கோங்கோ. கையை திருவிட முடியுமோ? முடியாதுல முடியாதுல. ஏன் திரும்ப முடியாது? எதுக்குன்னு திரும்ப முடியாது. அவ சக்தி நம்ம சிவம். எப்படி நம்ம சிவம்? அதானே அதனால இந்த ஜலபான நேரத்தில் நேரத்தில் பாடும் பழமைகளை பரிசீலிக்க வேண்டும் என்று வேண்டுமென்று இனி பரிசீலித்த அன்பு சீமா சீமா நம்ம வன்னியர்கள் வளரும் ஐயோ. அபிராவி பார்வதி கோமதிய கோமதிய காலையில படியளந்து மாலையில வந்தமுன்னா வந்தம்னு சொன்னா எனக்கு செய்யும் திருப்பணிகள் அல்ல செய்விய செய்வியம்மா. எனக்கு பதறி அதறி செய்விய 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 பார்வதி. இன்னைக்கு வர நாள் இல்லாத திருநாள தாமையோ. இந்த கையிலக்குள்ள இருப்பதென்ன இருப்பதென்ன கவலை கொண்ட விவரம் என்ன விவரம் என்ன? கடவுள் அவர் கேட்ட போது மருமனுக்கு செய்த பூஜைய பகவான்கிட்ட எப்படி சொல்ல சொல்ல முடியும்? சொல்ல முடியும். இப்ப உள்ளவன்னா சொல்லிருவா 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 உள்ளத. இப்ப உள்ளவளுக்கு முடிச்சில்லாத தொண்ட அமையோ சொன்னு சொல்லிருவா. கருங்காலி உலகிட்டு அடிச்சிட்டு அடிச்சிட்டு புருஷனை கொண்டுட்டு ஆமா ஏ தெய்வமே நானே அடிக்கலிய அடிக்கல் மறைச்சிருவா ஆயிரம் சத்தியம் பண்ணுவாடி. இப்பேற்பட்ட செய்திய பகவான் கிட்ட என்ன சொல்ல அது சொல்ல என்று அண்ணா பதறி மனவாடுதா நான் பதறி இருக்கு ஈஸ்வரிய ஏ பகவானும் கேப்பாரா சத்திய வேளை நையறந்து வந்த மின்னா நையரவு சாயும் நேரத்தில அந்த பொழுது சாயும் வேலையில எனக்கு ஆமவாட்ட கையில் எடுத்து இந்த பகவானை எதிர்பார்த்து பகவானை எதிர்பார்த்து இந்த பகவதியா நிப்பி அம்மா.
பார்வதிய மனதை மாத்துவாள மனம் பதறினுப்ப எங்கடவ மன்னர் சுவாமி உங்க தேவி பார்வதியா என்ன சொல்ல யாரு சொல்ல மனசு பதறுதைய நடந்த உண்மைகளாத சொல்லுவாளா சுவாமிய பகவான உங்களுக்கு அஞ்சு முகம் மருமகன் பிரம்மாவுக்கும் அஞ்சு முகம் இருப்பதுதான் அறியலைய தெரியலைய சத்தினா மறந்த ஐயா மருமகன் பிரம்மனுக்கு மன்னனோட பூஜைகளை நான் தெரியாம செய்துட்டேனே மனவாளை யாரு என் மருமக யாருன்னு தெரியாம 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 வந்ததோரு மருமகமே பிரம்மாவுக்கு 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 என் பூஜையை முடிச்சுட்டேன் சுவாமின்னா பகவானே முடிச்சுட்டேன் பகவானே அப்ப பகவான் உள்ளத்துல என்ன வாடும் நினைப்பாருனா இப்படி மருமகன் பல நாள் ஒரு கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ இருப்பாரோ இருப்பாரோ யாரும் நினைக்க வேண்டிய வருமா நேரத்தில் பாடும் பழமையை பரிசீலிக்க வேண்டும் என்று வேண்டும் என்று பாடுகிற புலவனுக்கு லட்சம் பொண்ணு தந்ததாலே விடியெல்லாம் பட்டி பெருகுமையோ அது பாலாக பொங்குமையோ குதையோ ஏ கடும் கோபம் குதையோ அண்ணா கஞ்சி வந்த பகவானும் பார்வதிட்ட காக்க இந்த கள்ளத்தனை எவ்வளவு நாள் நடக்கு நடந்திருக்கு நடக்கு மாமியா மருமவனுக்கு இந்த கள்ளத்தனை எத்தனை நாளா நடக்கு நடக்கு நடக்கும்போ என்று பகவான் கேட்கார் கேட்கார் காப்பார்ல காப்பார்ல அப்ப பார்வதியா சொல்லுதா எங்கனவா மன்னவரு அடிச்சாலும் அடிச்சிடுங்கோ அகமனம்மா பேச்சாலங்கோ பொன்னாலும் நெடுங்கோ என்ன கொலங்குட்டி ராதாதங்கோ அஞ்சு முகம் இருக்கிறது அடியாளுக்கு தெரியாது அடியாளுக்கு தெரியாம பகவான் இங்க வந்தார் என்று
வாங்கிட்டார் இனி மன்னனுக்கு கிடையாது பூசை. இது 1000 கோடி தவறாக எனக்கு தெரியுது. தெரியுதம்மா, இது எத்தனை நாள் இப்படி நடக்குன்னு எனக்கே மனசு பதறுது என்று பகவான் பராசக்தி மேலே சந்தேகம் அடைந்தார். ஆமையா சுவாமி, என் மேல சந்தேகம் வேண்டாம் வேண்டாம் சுவாமி, எக்காலமும் நமக்கு சடவு வேண்டாம் 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 பகவானே. வலது பாவம் நீங்களும் இடது பாவம் நானும் இருந்து ஒரு உயிரோடு ஒரு உயிராக இருந்து இருந்து உலக காட்சி கொடுத்ததுனால இன்னி பிரம்மாவுக்கு 5 முகம் இருக்க கூடாது கூடாது ஐயா, உங்களுக்கு 5 முகம் இருக்கலாம் பகவானே. ஆனா பிரம்மானுக்கு 5 முகம் இருந்துதானால் என் மருமகாரி புரிஞ்ச தெரியாது அல்லவா எனக்கு அடையாளம் காட்டணுமானா. ஆனால் மருமக 5 சிரத்தில சிரத்தில ஒரு சிரத்தை எடுத்தாத்தான் சாமி, புருஷ யாரு மருமக யாருன்னு அடையாளம் தெரியணும் தெரியணும். அதனால பகவானே மருமகன் சிரத்தில்தான் ஒரு சிரத்தை எடுக்கலன்னா பகவானு ஆலதன பண்ணுதார அண்ணுதார தேவ ரகதியங்கள் பொறுப்பு இருக்க நம்ம மச்சினம் கண்ண பெருமாங்க கிட்ட பெருமாள் ஆக்கக்கூடிய சக்தி இருக்க அழிக்கக்கூடிய சக்தி இருக்க என்று பிரம்ம மருமகன் தலையை எப்படி எடுக்க 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 என்று யோசனை பண்ணி நிற்கார். மச்சினனுக்கும் பயப்படுதாரு பயப்படுதார் பயப்படுதார் பகவான் பயப்பட ஒரு மனுஷ. ஆமா மச்சின மாய கண்ணனுக்கும் பயப்படுதார் பயப்படுதார் பகவான். ஏன் மாய கண்ணனுக்கு ஏன் பயப்படுதாரு என்ன என்ன? மகாவிஷ்ணு உந்தி கமலத்துல பிறந்தோம் இல்லையா பிரம்மதேவ பிரம்மதேவன் பிறந்தல்லவா அதானே. அப்ப அந்த கண்ணனுக்கு பிரம்ம மகன் அல்லவா மகன் தானே. யார் முகத்தை பார்க்க யார் இது இடத்த பார்க்க 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 என்று பகவான் கைலாச வாழ்க்கையில் இருந்து 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 கொண்டு எண்ணி 5 தலை இருந்தேன்னா நமக்கு ஆபத்து இருக்கு ரொம்ப இருக்கு ரொம்ப இருக்கு நமக்கு. அதனால் மருமகன் 5 சிரத்தில சிரத்தில ஒரு சிரத்தை எடுக்கணுமானா ஆனால் அந்த பிரம்மலோகத்துக்கு முதல்ல போகணும் போகணும் போகணும். எப்படி போவ அதான தெரியணும்ல மாமா வாரான்னு தெரியப்படாத கூடாதுல கூடாதுல்ல அத்தை வாரான்னு தெரியக்கூடாதுல்ல. அதுக்காக 5 சிரத்தில நடுச்சரத்தை எடுக்கணும்னா